வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி முழு தகவல், யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கும் முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கும் நியூ புக் தமிழ் 12th 11th படிக்க விரும்புகிறவங்க, ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு லெசன் தான். குறைஞ்சபட்சம் 80-90 கொஷின், 100 கொஷின் ஃபில்லாக படிப்படலுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன் ஆப்ஷன் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனால் ஆப்ஷன் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபீஸ் வந்து 160 ரூபா. கூகுள் பே ஃபோன்பேயில் 9629905190 இந்த நம்பர் பே பண்ணிட்டு மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிருங்க சரிங்களா. இதுதான் டெஸ்ட்டு ஷெடியூலு, ஷெடியூல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் கேட் இருக்குது சரிங்களா. இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட நேற்று வந்து பிடிஎஃப். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பிஎஸ்டிஎம் வந்து வெவ்வேறு மாதிரி ஃபாலோ பண்ணாங்க, இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஃபாலோ பண்ண போகிறாங்க சரிங்களா. கடைசி குரூப் ஒன் ப்ரிலிமினரியில் என்ன ஆச்சு அப்படின்னா, பிஎஸ்டிஎம் வந்து ஸ்கூல் லெவலில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் காலேஜ் டிகிரி மட்டும், யூஜி டிகிரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி மட்டும் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து கணக்கெடுத்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதை வந்து ஒரு 6 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கடைசியாக வந்து பிஎஸ்டிஎம் ரூல்ஸை மாற்றிட்டாங்க. என்ன பண்ணணும், நீங்கள் 1st to 12th வரைக்கும் இல்லைனா 1st to ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் தமிழ் மீடியமும் படிச்சிருக்கணும், 11th to 12th அதையும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், யூஜி படிக்கிற டிகிரியும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸை மாற்றிட்டாங்க சரிங்களா. பிப்ரவரியிலேருந்து அமலுக்கு வந்துருச்சு, குரூப் ஒன் ரிசல்ட்டும் பிப்ரவரியில் தான் விட்டாங்க சரிங்களா. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 6 பேர் கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி அதில் வந்து தோத்துட்டாங்க. அதாவது இந்த குரூப் ஒன் எக்ஸாம் மட்டும் வந்து விலக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹைகோர்ட் வந்து அதெல்லாம் முடியாது, இதிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியாங்கன்னா, 1st to 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம்க்கான சான்றிதழ் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் 3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கி தான் ஆகணும். 5 ஸ்கூலில் படித்தாலும் 5 ஸ்கூல்லையும் வாங்கி தான் ஆகணும். 1st to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தால் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. இந்த பிடிஎஃபில் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சொல்லிவிட்டு வந்து டிகிரி பிஎஸ்டிஎம் வச்சுருப்பீங்க, ஸ்கூல் லெவல்லையும் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து டிகிரி பிஎஸ்டிஎம் சொல்லிவிட்டு யாரெல்லாம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்களோ அவங்க மட்டும்தான் வரக்கூடிய 5ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி அப்ளிகேஷன் விட போகிறாங்க. 16ஆம் தேதி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் வந்து 5ஆம் தேதி விடுற அப்ளிகேஷனில் 1st to 12th வரைக்கும் தமிழ் மீடியம் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்களோ அங்கங்கெல்லாம் வாங்கிடுங்க, டிகிரியும் எங்கே படிச்சிங்களோ அங்கே போய் வாங்கிடுங்க. அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு எலிஜிபிள். இதுமாதிரி யார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் போட்டு அப்ளிகேஷன் எழுதுன எல்லாருமே எலிஜிபிள் தான் சரிங்களா. நீங்கள் டிகிரி இங்கிலீஷ் மீடியம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. பிஎஸ்டிஎம் வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் நான் டிகிரி வந்து பிஎஸ்டிஎம்ல தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்களோ அவங்க என்ன பண்ணணும், 1st to 10th வரைக்குமும் போய் வாங்கிட்டு வரணும், 11th to 12th வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியும் வாங்கணும். இது எல்லாத்தையும் 16ஆம் தேதி அப்ளை பண்ணுவோம். அதேமாதிரி வந்து பிஎஸ்டிஎம்க்கான ஒரு புதிய ஃபார்மெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வெளியிட போகிறாங்க சரிங்களா. அதில் தான் நீங்கள் வாங்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜ் வேணும்னா 9629905190 கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி. அண்ணா அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, top 50 எடுக்கேட்டர்ஸில் கோச்சிங் கொடுக்குறாங்க. எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இலக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 2 to 2A ப்ளூமினரி பேட்ச் வந்து 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து 8 மாதம் பிளான். மணிகண்டன் ஜியாகிரஃபி, ஓனிஷா மாடர்ன் இந்தியான் ஹிஸ்ட்ரி, சிபி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பிரபாகரன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நித்யா இந்தியன் பாலிட்டி, எஸ்எல் மோசின் ஜென்ரல் சயின்ஸ், மகாதேவன் எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஞானவேல் ஆப்டிடியூட். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பேட்சிங்க சரிங்களா. 8 மாதம் பேட்ச், நோட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், டீச்சிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவ்லேயே வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த லாக்டவுன் டைமில் லைவில் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். டவுட் இருந்துச்சுன்னா லைவ்லேயே டவுட்டும் கேட்டுக்கலாம் சரிங்களா. அதேமாரி நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் இங்கேயும் வந்து இன்னும் வைக்கலை, ஆனால் வைக்க போகிறாங்க, அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க சரிங்களா. இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படினா, ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 ரூபா, ஜஸ்ட் ஒரு டீயோடைய செலவு தான். இங்கே வந்து ஃபீஸ் வந்து 5000 to 10000 கணக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுடைய 5 நாள் சேலரி 10 நாள் சேலரி தான். அந்த 10 நாள் சேலரிக்காக வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா சான்ஸ் வர 1 to 1.5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கவர்மெண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 லட்சம் சம்பாரிச்சிடலாம். அதில் 5000ன்றது ஒரு கணக்கே கிடையாது சரிங்களா. இப்போல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குமே வாய் வயிறு இருக்குது, அவங்களுக்குமே வந்து குடும்பம் குட்டி இருக்குது, அவங்களுமே சம்பாதிக்கணும், அவங்களுமே சாப்பிடணும், இவ்வளோ தேவைகளுக்கு இலவசமாக எவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அதை எதிர்பாருங்க சரிங்களா. ஸோ அதை வந்து நினச்சி பாருங்கள் சரிங்களா. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பவர்களும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு KAMARAJAR இதை போட்டிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி.